அன்பானவர்களே, இயேசு சிந்திய இரத்தம் உலகின் கடை எல்லை வரை சென்றடைய வேண்டும். அதனுடைய பலன்கள் சென்றடைய வேண்டும். இயேசுவின் இரத்தம் தனி மனிதனை மீட்டது என்று நம்புகின்றோம். அதில் ஒதுங்கி நிற்பது அல்ல, அமைப்புகளும் மீட்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று தனி மனிதனை விட அமைப்புகளே அநீதமாக செயல்படுகின்றன. அந்த காலத்திலும் இந்த சூழல்கள் இருந்தன. சமயம் சார்ந்த நீதி பீடம் இருந்தது, அரசியல் சார்ந்த நீதி பீடம் இருந்தது. இயேசுவின் துளிகள் இந்த அமைப்புகளிலும் வீழ்ந்து புனிதப்படுத்தப்பட வேண்டும். எனவே இன்று நாம் காணுகின்ற சூழல்கள், குறிப்பாக இயற்கைக்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தல்கள், அதுபோன்று சகோதரத்துவத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல்கள், இங்கெல்லாம் இயேசுவின் இரத்த துளிகள் வீழ்ந்து மீட்பு செய்ய தரவே கிடைக்க வேண்டும். புதிய பாதையில் பயணிக்க வேண்டும்.